ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சத்தான சாமை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சாமை அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்பையும் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து மூடி போட்டு 4-5 விசில்ஸ் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட விட்டுக்கலாம், அப்போ பொங்கல் இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். முந்திரி 4-5 சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துடலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் அதிகமாக விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக சுவையான ஹெல்த்தியான சாமை பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.